வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனே தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரு பெயர்ச்சி பலாபலன்களை கூறவுள்ளேன். காலம் 22 ஏப்ரல் 2023 சனிக்கிழமை முதல் 1 மே 2024 புதன்கிழமை. முதலில் குரு பெயர்ச்சிக்கான ஒரு முன்னுரையை தருகின்றேன். குரு இல்லா வித்தை பாழ். குரு தொட்டு காட்டாத எதுவுமே வந்து விருத்தியாகாது. மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையிலே நான்காவது நிலையில், அதாவது கடவுளையும் மாதா முதலில், அவள் நம்மை அறிமுகப்படுத்தியது இந்த உலகத்தில். இரண்டாவது அவளால் வந்து இவர்தான் உன் தகப்பன் என்று சொல்பவதனால் அவர் வந்து தந்தையாகிறார். அவளால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் ஆண்பால். பிறகுதான் குரு. அந்த குரு வந்து என்ன செய்கிறார், ஒவ்வொரு அந்த குழந்தைக்குமே இந்த உலகத்தில் பிற்காலத்தில் அது வந்து இந்த ஆயுள் ஜீவிதம் முடியும் வரையிலும், அது மரணத் தருவாய் வரையிலும் அது என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது, அது என்ன விதமான கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டும், அது என்ன விதமான கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடாது என்பதை எல்லாம் போதிப்பவர்தான் குரு. ஆனால் தற்காலத்திலே அந்த குரு என்பது பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குரு என்று கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு காலத்திலே, வேத காலத்திலே குருகுலம் இருந்தது. அவர்கள் அந்த வேத காலத்து குருக்களைத்தான் குரு என்றார்களே தவிர, தற்போது உள்ளவர்கள் யாரும் குரு என்ற வார்த்தையால் அழைக்கப்படுவதில்லை. தே ஆர் ஆல் டீச்சர்ஸ், தே ஆர் நாட் மாஸ்டர்ஸ். குரு என்றால் மறைபொருளை போதிப்பவர், இந்த உலக வாழ்க்கைக்கான மறைபொருளையும் போதிப்பவர். அந்த உலகம் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை என்று சொல்கிறாரே, அந்த உலக வாழ்க்கைக்கான மறைபொருளையும் போதிப்பவர் தான் குரு. மறைபொருளை போதிப்பவருக்கு பெயர் தான் குருவே தவிர, சயின்ஸு, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி இதை போதிப்பவருக்கு பெயர் குரு அல்ல. வேத காலத்திலே மறைபொருள், இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த உலகம் எப்படி வந்து, இந்த பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றுகிறது, ஏன் சுற்ற வேண்டும், இதை சுற்ற வைப்பவர் யார், பிறகு இந்த பூமி போய் சூரியனை சுற்றுகிறது, அப்படி சூரியனை சுற்றும் போது தான் உங்களுக்கு நம்முடைய பூமியிலே 12 பகுதிகளுக்குமே சூரிய ஒளி கிடைக்கிறது. அப்படி அந்த சூரிய ஒளி கிடைப்பது தான் ஒவ்வொரு மாதமாக வைத்தோம். தமிழ் மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, பிறகு வந்து மாசி, பங்குனி, இப்படி 12 மாதங்கள். ஆக இந்த பூமி சூரியனை சுற்றுவதால் இப்படி இந்த பூமி வந்து 12 பாகங்கள், இந்த பூமி வந்து 12 பிளேட்ஸு, அதுதான் 7 கண்டங்களாக மாற்றப்பட்டுள்ளது. அதற்கு எப்படி ஒளி கிடைக்கிறது சூரியனிடமிருந்து, ஒவ்வொரு பகுதி, அதாவது இந்த பூமி வந்து சூரியனை சுற்றி முடிப்பதற்கு ஒரு முறை 12 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதைத்தான் நாம் ஜோதிடத்திலே 12 ராசிகள் என்று சொல்கிறோம். 12வது ராசிக்கு மேல் ஒரு ராசி இல்லை, 13வது ராசின்னு ஒன்று இல்லை. ஏன்னா நமக்கு வருஷத்தில் 12 மாதம்தான் இருக்குது, ஒவ்வொரு மாதமும் சூரியன் அங்கே நிற்கும். அதே போல் குரு பூர்ணிமா என்று நாம் ஏன் குருவை கொண்டு வந்து சந்திரனோடு நாம் வந்து தொடர்பு படுத்தினோம், புத்தர் வந்து ஞானம் பெற்றது ஒரு குரு பூர்ணிமாவில். வைகாசி விசாகம் என்கின்ற அந்த நாளில்தான் முருகப்பெருமானுடைய அவதாரம் தோன்றியது. ஆஞ்சா சக்கரத்திலிருந்து அவர் வெளிப்பட்டார், அதுவும் குரு பூர்ணிமா தான். ஆக ஏன் வந்து நாம் குருவை குரு பூர்ணிமாவோடு தொடர்பு படுத்தினோம் என்றால், சூரியன் யாருக்குமே ஆசிரியனாக வர முடியாது. காரணம் என்னவென்றால், அப்படியே சூரியன் யாராவது ஒரு ரிஷி மீதோ, முனிவர் மீதோ, சித்தர் மீதோ,
அன்பு கொண்டு அந்த சூரியன் அவருக்கு போதிக்கலாம் என்று பூமிக்கு வந்தால் இந்த பூமியே நெருப்பால் அழிந்துவிடும். அவ்வளோ உஷ்ணம் பொருந்தியது. அதனால் அந்த சூரியனிடமிருந்து ஒளி வாங்கி செயல்படக்கூடியது தான் சந்திரன். அதனால்தான் குரு பூர்ணிமா என்றோம். அதனால்தான் எல்லா ஞானியர்களுமே பௌர்ணமி என்று ஞானம் பெற்றிருக்கார்கள் புத்தர் முதற் கொண்டு. அதனால் நாம் வந்து குருவுக்கு குரு பூர்ணிமா என்ற சந்திரனுடைய பெயரை தந்ததற்கு காரணம் சூரியனிடமிருந்து ஒளியை இரவல் ஒளி வாங்கி அந்த சந்திரன் உங்களுக்கு குருவாக வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஆபத்தில்லை. இல்லை என்றால் சூரியன் உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் குருன்னாருனா நீங்கள் எரிஞ்சு சாம்பலாயிடுவீங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வரும்போதே நீங்கள் எரிஞ்சு சாம்பலாயிடுவீங்க, உங்கள் உடம்பு அப்படியே தீக்கிரையாயிடும். ஆனால் அதுக்கிட்டிருந்து அதனால தான் இதனுடைய ரசவாதம் என்னென்னா ஒரு குரு ஆகப்பட்டவர் பெண் தன்மைக்கு வர வேண்டும், அவர் ஆண் தன்மையில் இருக்கக்கூடாது என்பது தான். அவருடைய முழு சக்தியும் ஆண் சக்தியும் பெண் சக்தியாக மாற்றப்பட வேண்டும். புத்தர் வந்து ஒரு சத்திரியன். சத்திரியன் என்றால் அவங்க எல்லாமே வந்து போரில் வந்து பல லட்சம் பேரை கொலை செய்கிறவங்க, சிரிச்சுக்கிட்டே கொலை செய்கிறவங்க. ஆனால் 12 வருடங்கள் ஆச்சு புத்தருக்கு அவர் பெண் தன்மைக்கு வரத்துக்கு, ஆண் தன்மையிலிருந்து பெண் தன்மைக்கு மாறுவதற்கு. ஜெயின மதத்தினுடைய 24 தீர்த்தங்களுமே வந்து சத்திரியர்கள் அப்படின்னாக்கா போர் புரிபவர்கள், ராஜாக்கள் மகன்கள், ராஜாவின் மகன்கள் அப்படின்னா அவங்க வந்து எதிராளியை வந்து கொலை பண்ணணும், அதுதான் அவங்களுடைய தர்மம், குல தர்மம் அது. போர்னு வந்தாக்க கண்டவனும் பார்க்கக்கூடாது, நல்லவன் கெட்டவன் ஆசிரியன் குரு யாரையும் பார்க்கக்கூடாது. நமக்கு எதிரில் எவன் நின்னாலும் போட்டு போயிட்டே இருக்கணும், அவன் தான் சத்திரியனுடைய குணம். ஆனால் அவங்க எத்தனையுமே ஜெயின மத தீர்த்தங்கள் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் தவம் ஏற்ற வேண்டியிருந்தது. அந்த தவம் என்னென்னா என்னுடைய முழு சூரிய நாடியை சந்திர நாடியாக மாற்ற வேண்டும், நீங்கள் முழு பெண் தன்மைக்கு மாறிய பிறகுதான் இந்த பிரபஞ்சத்தின் புதிர்கள் உங்களுக்கு அவிழ்த்து காட்டப்படும். அப்படி இந்த பிரபஞ்சம் ஒரு குருவுக்கு எல்லா புதிர்களும் அவிழ்த்து காட்டுகிறது. அதனால்தான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்றார்கள். சனி பார்த்தால் கோடி புண்ணியம், சூரியன் பார்த்தால் கோடி புண்ணியம் சொல்லலை. சூரியனிடமிருந்து வெடித்து சிதறியது தான் குரு அறிவியல் ரீதியாக. இருந்தாலும் அந்த சூரியனுடைய கதிர்வீச்சை முழுவதும் குரு வாங்கி பெண் தன்மைக்கு அந்த குரு மாறிவிடுகிறார். பிறகு அவர் பார்க்கும்போது எப்படி ஒரு பெண் ஒரு ஆணிடமிருந்து ஒரு சொட்டு விந்து தான் வாங்குகிறாள், ஆனால் அந்த ஒரு சொட்டு விந்தில் ஒரு குழந்தையே அவள் வந்து வார்த்தெடுத்து விடுகிறாள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு புது விஞ்ஞானியை தந்து விடுகிறாள் ஐன்ஸ்டீனை போல். இந்த வந்து பிரபஞ்சத்திற்கு ஒரு புது தாமஸ் ஆல்வா எடிசனை தந்து விடுகிறாள் மின்சாரத்தை கண்டுபிடித்தது போல். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு புது ஆதிசங்கரரை தந்து விடுகிறாள் ஞான உலகத்திலே. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு புது புத்தரை தந்து விடுகிறாள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு புது நவீன புத்தரான ஓஷோவையே தந்து விடுகிறாள். அப்படித்தான் ஒரு குரு என்பவர் தானே உண்மைகளை நேரடி கண்டவர் யாரோ அவருக்கு பெயர்தான் குரு. குரு என்பவர் முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தினுடைய அனைத்து புதிர்களை அவரே கண்டார், அவரே நேரடியாக தரிசி. அதனால தான் ஜோதிஷ மகரிஷிகள் குருக்கள் இந்த ஜோதிஷத்தை இவ்வளோ ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எத்தனை லட்சம் ஆண்டுகள் முன்னாடி சொன்னாங்க யாருக்கும் தெரியாதானே. இன்றைக்கும் குரு பயிற்சி வரும்போது ஒருத்தனுக்கு 6ல் குரு வரும்போது என்ன திரௌபதி துகுலுரிய பட்டாளாக்கா கரெக்டாக வந்து அவனுடைய வேட்டியை உருவிடுறானே கடங்கார. ஆமாம், அந்த நேரத்தில் ஒரு பெம்பளையாக இருந்தாலும் இங்கே ரெண்டு கடன் வாங்கிட்டு ஒரு வார்த்தையை வாங்கிடுறாளே ஏம்மா என்ன. ஆமாம், அவனுக்கு அறிவில்லை, கடன் வாங்கியிருக்கிற, நீ எதாவது தொழில் பண்ணி கொடுமா அப்படின்னாக்கா அந்த பொண்ணுடைய மானத்தை உருணாமல் இருந்தானு அர்த்தம். வேறு தொழில் கூட பண்ணி கொடுமா, கடன் வாங்கினாக்கா ஏதாவது தொழில் பண்ணியாக கொடுக்க தெரியணுமா, அது நல்ல தொழிலோ கெட்ட தொழிலோம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கடங்காரன் கேட்டுடுறாள்ல. அப்படி கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு அப்படியே துகுளுரியப்பட்டால் அவருடைய புழைய வலிச்சு நிர்வாணமாக பார்த்த மாதிரி ஆகிப்போதில்லை. அது நடக்குதே இப்போ நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறோமே. பத்தில் குரு வந்தால் ஈசனே திருவோடை என்றான்றான், பிச்சை எடுத்துடுறானே பத்தில் குரு வந்தால். ஜென்ம குரு ராமர் மனத்திலே என்றான், ஜென்மத்து குரு வந்தால் காட்டுக்கு போகிற மனநிலை இப்போ வந்துடுது. மூணாம் இடத்து குருங்க, ஆமாம், அந்த மூன்றாம் இடத்து குருவில் நான் கடந்த 5 ஆண்டுகளாக என்னுடைய ஜோதிட சத்குருஜி மேரு சேனலில் போட்டிருக்கேன். எல்லோரும் கதறி இருக்கான் மூணாம் இடத்து குரு துரியாதன படை கவிழ்ந்துறேன்னா படை கவிழ்ந்து போகுது. அதுக்கு முன்னாடி 11 வருஷமாக சேர்த்த காசெல்லாம் விட்டுட்டான்ற கமெண்ட் எனக்கு லட்சக்கணக்கில் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கும் அது வேலை செய்தே, இதை இன்னும் அறிவியல் கண்டுபிடிக்கலையே, இதை இன்னும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கலையே, இதை இன்னும் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடிக்கலையே, இதை இன்னும் உலகத்தின் வந்து மேற்குலகத்தின் மிகச்சிறந்த 10 பல்கலைக்கழகங்கள் இதை பற்றிய பிரஞ்சையே இல்லாமல் அறிவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நடக்கிறது என்பது எனக்கு ஆணித்தரமாக வந்து கமெண்ட் வந்திருக்கிறது. நான் அதை கம்யூனிட்டி பேஜில் வந்து பதிவிட்டிருக்கிறேன் கடந்த 2018லேருந்து. அப்படின்னா இதை எப்படி அவர்கள் கண்டறிந்தார்கள், எந்த விஞ்ஞான கருவியின் மூலம் கண்டறிந்தார்கள், எந்த டெலஸ்கோப்பின் வழியாக கண்டறிந்தார்கள்? அவர்கள் மிகுந்த அமைதியான முறையில் அமைதியாகிவிட்டு இந்த பிரபஞ்சத்தை ஊடாடினார்கள். அந்த அமைதிக்கு பெயர், அந்த மௌனத்திற்கு பெயர்தான் தியானம்.
அதனால்தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு இந்த முன்னுரை நான் தர வந்தேன். இனி தயவுசெய்து குரு வேறு ஆசிரியர் வேறு. இப்போது நான் தந்தது சரித்திர முக்கியத்துவமான ஒரு குருவிற்கான விளக்க உரை. நன்றி, வணக்கம்.